ஒரு நாள் என் மகனை பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேங்க. அந்த பார்க்கில் அவனை தோல் மேலே வச்சு ஜாலியாக விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தேன். அவனும் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தான். இப்படி விளையாண்டுக்கிட்டே இருந்த என்னுடைய மகன் திடீர்னு அந்த பக்கம் இருந்த ஐஸ்கிரீம் காரரை பார்த்துட்டான். உடனே அவன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நானும் உடனே போய் அவனுக்கு அவன் கேட்ட அந்த ஐஸ்கிரீமை வாங்கினேங்க. வாங்கிட்டு திரும்பி வந்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. அவன் வாயை சுற்றி கீழே கடந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டான். எப்படி நான் ஐஸ்கிரீமை கொடுக்க முடியும்? ஆனால் அவன் அந்த அழுக்கோடு இருக்குது, உடனே சாப்பிடணும் அந்த ஐஸ்கிரீமன்ட்டு அழுது அழுது அந்த ஐஸ்கிரீமை கேட்குறான். கொடுப்பேனா? அவன் வாயில் இருக்கிற அழுக்கோட நான் அந்த ஐஸ்கிரீமை கொடுப்பேனா? கொடுக்கவே இல்லையே. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் உடனே ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினேன். தண்ணி பாட்டில் வாங்கி அவன் வாயில் ஒட்டியிருந்த அழுக்கெல்லாத்தையும் அந்த தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணேன். சுத்தமானதுக்கு அப்புறம்தான் அவனுக்குன்னு வாங்கின ஐஸ்கிரீமை அவன்கிட்ட கொடுத்தேன். அவனும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷப்பட்டான். நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏசப்பா கூட இப்படி தானே இருக்காரு. நம்மளுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர் வச்சிருக்காரு. ஆனால் அவர் அவருடைய ஆசீர்வாதங்களை இல்லைன்னா நம்மளை ஆசீர்வதிக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது அதை நம்மளுக்கு கொடுக்க முடியாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பைபிளில் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குதான். அதை நான் உனக்காக நான் படிக்கிறேன் பாரு. மேட்டிமையான கண்ணா, பொய் நாவா, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, அதாவது மற்றவங்களை நம்ம அடிக்கிறது, அந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறோம்ல அது. அப்போது துர் ஆலோசனை, கெட்ட ஆலோசனையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கள, அவங்களோட சேர்ந்து அந்த இருதயத்தோட, கெட்ட ஆலோசனை இருதயத்தோடு இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்துக்கிறது. அப்புறம் தீங்கு செய்வதற்காக யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்யணும்னு சொல்லிட்டு விரைந்து ஓடக்கூடிய கால் நம்மளுக்கு இருக்குதோ. அப்புறம் பாரு, நம்ம சகோதரர்களுக்குள்ளாக விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதான். பாரு, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? முடியவே முடியாதுல்ல. அதுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஏசுசாமி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளுடைய கண்கள் அவருடைய கண்ணை போலவே பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய கை அவருடைய கை போலவே நம்மளுக்கு நம்மளுடைய கரங்கள் மாறும். நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயத்தை போலவே யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கால் அவர் எங்கெல்லாம் போய் நன்மை செய்கிறவரா சுத்தி தெரிஞ்சாரோ அந்த மாதிரி நம்ம கால் சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருங்க. அப்படி மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை உடனே கொடுத்துருவாரு. எப்படி? உங்களை நீங்க சுத்திகரிக்கிறதுக்கு இல்ல, நீங்க கொடுப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்க கொடுக்குற கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் உங்களை சுத்திகரிச்சிருவாரு, உங்களுக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தையும் தந்துடுவாரு. God bless you.